ஹாய் மை டியர் குட்டீஸ் அண்ட் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அனிஷ் கிராஃப்ட். இன்றைக்கி இதே மாதிரி ஒரு அட்டை இருந்ததுன்னா அதை எப்படி ரியூஸ் பண்ணலாம் வாங்க பார்க்கும். என்னென்னா இந்த அட்டை தான் நம்ம எப்படி நாள் ரியூஸ் பண்ணலாமேன்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு மேலே கிழிச்சோம்னா மயிலும் கீழே இருக்கும். ஸோ இதில் எது ஒரு யூஸ்மே பண்ண முடியாது, தூரப்படுவோம். அதுக்கு பதிலாக எப்படி ஒரு யூஸ் பண்ணலாம், இதுக்கு மேலே ஒரு ஷீட் கொடுத்துருப்பாங்க, கார்ட்போர்ட் ஷீட் மாதிரி இருக்கும். அந்த ஷீட்டை நீங்கள் கிழிச்சிக்கோங்க, அது ஃபுல்லாகவே கிழிச்சிருங்க. அதுக்கப்புறம் கிழிச்சதுக்கப்புறம் இது பாதி இதுக்கு மேலே ஒட்டிகிட்டே இருக்குமா, அதை நீங்கள் சிஸ்டரை வச்சு கட் பண்ணி எடுத்துடலாம். அது ரொம்பவே சிம்பிளாக தான் இருக்கும். ஓகே ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் அது ஃபுல்லாமல் இப்படி பிச்சு பிச்சு எடுத்தாச்சு. இப்போ இதில் என்ன பண்ண போகிறேன்னா, ஒரு பெயிண்டிங் க்ரையான் பெயிண்டிங் பண்ண போகிறேன். சின்ன பசங்க அவங்களே ஈஸியாக வீட்டில் பண்ணிடலாம். அதுக்கு நான் என்ன எடுத்திருக்கேன்னா, கேம்லின் கம்பெனியில் ஜம்போ வேக்ஸ் க்ரையான்ஸ் எடுத்திருக்கோம். ஆயில் க்ரையான்ஸோ எதுனாலுமே பரவாயில்ல. நிறைய கலர் வச்சு, மல்டி கலர் வச்சு அதில் ஒரு ட்ரா பண்ண போகிறோம். எனக்கு ஜஸ்ட் மல்டி கலரில் ஒரு ஃபெதர் வரைப்போகிறேன். ஃபெதர்னால் இது ஒரு பேடோட ஃபெதரோ இதோட ஒரு ஃபெதர் மாதிரி ட்ரா பண்ண போகிறேன். அதுக்கு எல்லா கலருமே வச்சு ட்ரா பண்ண போகிறேன். அதுக்கு ஃபஸ்ட்டு அவுட்டர் மோஸ்ட் பார்ட்டுக்கு இந்த மாதிரி பிளாக் கலர் எடுத்திருக்கேன். இந்த வால் வச்சு தான் அப்படிலாம் பிரிண்ட் பண்ணுறேன். இதை காமிக்கேன், ஜஸ்ட் உங்களுக்கு உங்களுடைய ஃபெதரை ஒரு அவுட்டர் தான் ட்ரா பண்ணிக்கோங்க, எந்த தூரத்துக்கு அந்த ஃபெதர் வரும். அதுக்கப்புறம் ஒரு கீழே காம்பு சொல்லுவோம்ல, அந்த இது வரும். அந்த இதுனா அது வந்து ஒரு கோட்டிங் உள்ளே டிபி கொடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் அதே மாதிரி ஒவ்வொரு கலராக எடுத்து, இந்த உள்ள கலர் கலராக மல்டி ஒவ்வொரு கலராக எடுத்து நீங்கள் கொடுக்க ஆரம்பிச்சிட்டிங்கன்னா அது நிறைய கலர் யூஸ் பண்ணி கொடுக்குற ஒரு பெயிண்டிங்காக மாறிடும். நேரில் பார்க்க ரொம்பவே அழகாக இருக்கும். உங்களுக்கு கேமராவில் கிளியராக தெரியுதா? இது நேரில் பார்க்கணுன்னா நீங்களும் உங்கள் வீட்டில் இதை மாதிரி செஞ்சு பாருங்கள், நல்லாயிருக்கும். ஃபெதர் தான் ட்ரா பண்ணணும் இல்லை, எதுனாலும் ட்ரா பண்ணிக்கலாம். பட் நான் ஃபெதர் ட்ரா பண்ணுறேன். இது மாதிரி எப்பயுமே ஒரு பெயிண்டிங் எங்கள் வீட்டில் இருக்குது. அது வால் தான் கொடுத்துருக்கோம், ரொம்ப அழகாக இருக்கும். அது நான் இந்த வீடியோலையும் உங்களுக்கு ஏதாவது ஒரு வாலை ஹேங் பண்ணி தான் காமிக்கேன். ரொம்ப அழகாக இருக்கும். இப்போவே பாதி கலர் முடிச்சிட்டேன், மற்ற நிறைய கலர்ஸ்லாம் முடிச்சு விட்டு காமிக்கேன். ஓகேவா? இப்போ என்னோடய பெயிண்டிங்லாம் முடிஞ்சிது. ஒரு ஃபெதர் மாதிரி இருக்குது, கேமராவில் கொஞ்சம் கலர் கம்மியாக தான் தெரியுது, பட் நேரில் ரொம்ப அழகாக தெரியுது. இப்போ இதில் சைடில் இருக்க பேக்ரவுண்ட்லாம் கொஞ்சம் டல்லாக இருந்ததுன்னா, நீங்கள் ஜஸ்ட் ஒரு பிளாக் கலர் வச்சு சும்மா லைட்டாக ஒரு ஷேட் கொடுத்துக்கோங்க. இல்லைனா அப்படியே இருக்கணும்னு இருக்கணும், ஏதோ ஒரு கலர் வச்சு கொடுங்க. பிளாக் தான் கொடுக்கணும் இல்லை, பட் நான் ஜஸ்ட் லைட்டாக பிளாக் எடுத்துருக்கேன். சும்மா அங்கங்கே அப்படி அந்த இது டல்லாக இருக்குது அப்படிங்கிறதுக்காக இப்படி நான் வாழை வச்சு பண்ணும்போது அந்த வாழைலாம் அந்த இது பட்டும். ஸோ அது நீங்கள் கீழே ஒரு நியூஸ் பேப்பரை விரிச்சுட்டு அதே மாதிரி பண்ணிக்கோங்க. ஓகேவா? இப்போ அந்த பீஸ் ரெடியாகவே இருக்குது. இப்போ இது அப்படியே இருந்தாலும் ஓகே தான், பட் இது கொஞ்சம் டல்லாக இருக்குங்கிறதுனால மல்டி கலரில் ஒரு கிளிட்டர் பவுடர் எடுத்திருக்கேன். அதை வந்து நீங்கள் ஃபெவிகால் போட்டு அது மேலே தூவனா இதை சும்மாவே தூக்கிக்கலாம். அது அப்படியே நின்றுக்கிடும், ஏன்னா அந்த அட்டை மேலே கீழே இருக்கிறதுனால அது அப்படியே நின்றுக்கிடும். ஓகேவா? அதை நான் தூக்கி காமிக்கேன். இதே மாதிரி ஒரு ஹோல் போட்டு ஒரு டப்பா இருந்தேன் வீட்டில், அதில் கிளிட்டர் பவுடர் நான் போட்டு வச்சுருக்கேன். அது ஜஸ்ட் சும்மா அங்கங்கே, இதுவும் மல்டி கலர் பெயிண்ட்னால மல்டி கலர் கிளிட்டர் தான் கொடுக்கணும் அப்படிலாம் இல்லை. ஜஸ்ட் நான் மல்டி கலர் கிளிட்டர் எங்கள் வீட்டில் இருந்தது, அதனால அந்த கலரில் கிளிட்டர் பவுடர் எடுத்திருக்கேன். ஒரு வாட்டி அப்படி கீழே காமிச்சிங்கன்னா கொஞ்சம் பார்ட்ஸ்லாம் அதில் அப்படி இருக்கும். இப்போ பாருங்கள், அழகாக தெரியுதா? அதில் கிளிட்டர் பவுடர்லாம் அப்படி மீனுங்குதா? ஓகே, இது இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா, இதை இப்படியே ஒரு வாலை போட முடியாதுல, அதில் ஏதாவது ஆன் இருந்ததுன்னா நம்ம அதை தொங்க போடுறதுக்கு இங்கே ஒரு ஹோல் போடணும். அதுக்காக நான் என்ன பண்ணுறேன்னா, பஞ்சிங் மிஷின் எடுக்காத கட்டரை வச்சு ஒரு சின்ன ஹோல் போடுறேன். அப்படியே சின்ன ஹோலாக ஒரு த்ரெட்டு தான் கெட்ட போகிறோம், ஒரு த்ரெட்டு போகிற அளவுக்கான ஹோல் போடும். அப்படின்னா த்ரெட்டு எவ்வளோ சின்னதாக இருக்கும், அது போகிறதுக்கு ஒரு ஹோல் அப்படின்னா அது எவ்வளோ சைஸ் அது எல்லாமே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்ல. ஓகே, இப்போ அந்த த்ரெட்டை அதுக்குள்ளே வச்சு கட்டிட வேண்டியதுதான். அது எந்த மாடலினாலும் கட்டிக்கோங்க. ஓகேவா? அது தொங்க போட்டுக்கலாம். இல்லை எனக்கு கெட்ட முடியலன்னா வந்து வாலில் பேஸ்ட் பண்ண போகிறேனாலும் ஓகே, நீங்கள் அதை அப்படியே பண்ணிக்கோங்க. இது எதுக்குன்னா, சில பேர் நம்ம சில பேர் நானே இது வாலை பேஸ்ட் பண்ண மாட்டேன்,
ஓகேவா? அது ஆணியில் அடி ஆணி இந்த சுவிட்ச் போர்டு இருக்கும் தெரியுமா, ஆணி அடிக்கலாம்னா அந்த சுவிட்ச் போர்டில் போட்டுக்கலாம். இல்லைனா நம்ம ஏற்கனவே முந்தினத்து பார்த்த வீடியோவில் வந்து ஒரு பட்டர்ஃப்ளை, ஒரு பட்டர்ஃப்ளை மாதிரி ஒரு இதில் ஆணி போடுறதுக்கு பதிலாக நம்ம வந்து கிளே வச்சு இப்படி பண்ணலான்னு சொல்லி கொடுத்தோம்ல, அந்த வீடியோ அது அதில் கூட இது மாதிரி ஹேங் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ இது ரெடி ஆகிட்டா இது நான் தொங்க போட்ட பிறகு உங்கள்கிட்ட கா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் இப்போ வந்து அது ஒரு இடத்துல தொங்க போட்டிருக்கேன், அதை உங்கள்கிட்ட காமிக்கேன். இப்போதைக்கு வந்து நான் கபோர்டோடைய கீ இருக்கும்ல, அந்த கபோர்டோடைய கீழ தான் போட்டிருக்கேன். பாருங்கள் உங்களுக்கு தெரியுதா? ஓகே, இவ்வளோதான், இதுதான் அந்த பெயிண்டிங். இந்த இடத்துல கிழிஞ்சிட்டு அது மட்டும் ஒரு இதாக இருக்குது. மற்றபடி பார்த்தோன்னா இதை வந்து நம்ம கடையில் வாங்கினா இந்த பெயிண்டிங் எப்படி இருக்குமோ அது இருக்கும். இது நீங்கள் செஞ்சு சேல்ஸ் கூட பண்ணலாம், ரொம்பவே அழகாக இருக்கும். இந்த மாதிரி ஒரு பெயிண்டிங் உங்கள் வீட்டுக்கு நிறைய பெயிண்ட்ஸ் இதை மாதிரி ட்ரா பண்ணிக்கோங்க. இது நான் இன்றைக்கி ஃபெதர் தான் வரைஞ்சிருக்கோம், உங்கள்கிட்ட ஃபெதர் தான் வரையணும் அப்படிலாம் இல்லை, ஜஸ்ட் எது இருக்கோ அதை வச்சு வரைஞ்சிக்கோங்க, ரொம்ப அழகாக இருக்கும். ஓகேவா? இந்த வீடியோ இன்ஃபர்மேஷன் பிடிச்சிருந்தா நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய் பாய் பாய்.